திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சருமான அருமை சகோதரர் தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்றை ஒட்டிய புகைப்பட கண்காட்சியை இன்று இங்கே பார்த்து மகிழ்ந்ததில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அருமை சகோதரர் சேகர் பாபு, மேயர் உள்ளிட்ட பணியாற்றியிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இது குழந்தை பருவம் தொட்டு இந்த 70 ஆண்டுகளினுடைய அவருடைய வளர்ச்சியின் எடுத்துக்காட்டாக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய 70 ஆண்டு கால வரலாற்றை இந்த 70 ஆண்டுகளிலே அவர் பெற்றிருக்கிற முதலமைச்சர் என்கிற மக்கள் தந்த பரிசை பெறுவதற்கு அவர் எந்த வகையிலையெல்லாம் 13-14 வயதிலே தொடங்கி ஏறக்குறைய 50-55 ஆண்டு காலம் எப்படி அரும்பாடுபட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் மக்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இந்த புகைப்பட கண்காட்சி அமைந்திருக்கிறது. ஸ்ரீ கலைஞர் அவர்களுடைய மகன் என்பது சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெருமைதான். ஆனால் அந்த பெருமையை மட்டுமே அடிப்படையாக வைத்து அவர் இன்ற முதல்வர் பதவியை பெற்றுவிடவில்லை. அருமையான டாக்டர் கலைஞருடைய மகன் என்கிற புகழோடும் பெருமையோடும் சேர்த்து இளம் வயது தொட்டு அவர் தன்னை நாட்டுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல உழைப்பு 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 என்று 24/7 என்று சொல்வார்கள். அது மாதிரி அவர் இன்று முதலமைச்சராக ஆன பிறகு மட்டுமல்ல, அவர் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் இளமை காலம் தொட்டு தன்னை முழுமையாக பொது தொண்டிலே இயக்க தொண்டிலே திராவிட இயக்க கொள்கைகளிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இணைத்து கொண்டு கடும்பணி ஆற்றியிருக்கிறார், அரும்பணி ஆற்றியிருக்கிறார். அவற்றையெல்லாம் ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக தொகுக்கப்பட்டு இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அதனால்தான் இன்றைக்கு அவர் முதலமைச்சர் ஆன பிறகும் கூட எப்படி இளமை காலம் தொட்டு தொடர்ந்து பணியாற்றுகிறாரோ அதுபோல ஓய்வின்றி ஒழிவின்றி இன்றைக்கு அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே அவர் 3-4 முதலமைச்சர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பும் அவருடைய நேரடியான பணிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருந்தது. எல்லோருமே மிகப்பெரிய தலைவர்கள்தான். ஆனால் இந்த 70 வயதிலே சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வந்தவர்களிலேயே இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை காட்டிலும் சின்ன வயதிலேயே பல பேர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. கலைஞராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், புரட்சித்த எம்ஜிஆராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவரை விட சின்ன வயசுலேயே முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஆனால் 70 வயது இன்றைக்கு 1.5 ஆண்டு ஆகிறது. இன்றைக்கு ஒரு இளைஞரை போல சுறுசுறுப்பாக மக்களிடத்தில் சென்று மக்களை அடையக்கூடிய ஒரு முதலமைச்சராக ரீச்சபிள் என்பார்கள். எங்களை அது மாதிரி மக்களை சென்றடையக்கூடிய ஒரு முதலமைச்சராக, மக்கள் வந்து சென்றடைந்து பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு பொது தொண்டிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்டு வருகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே 1 முதலமைச்சர் என்று பாராட்டப்படுகிறார். அவர் குறிப்பிட்டதைப் போல தான் 1 முதலமைச்சர் என்பதை காட்டிலும் தமிழ்நாடு 1 மாநிலம் வளர்ச்சியிலே என்று பெருமை பெற வேண்டும், அதற்காகத்தான் நான் உழைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டை இந்தியாவில் முதல் மாநிலமாக அனைத்து வளர்ச்சியிலேயும் உண்டாக்க தன்னை இரவு பகலாக அர்ப்பணித்து கொண்டு கடும்பணி ஆற்றுகிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருடைய பணி தொடர வாழ்த்துகிறேன்.
குறைந்த ஒரு 10-15 நாள் 18 நாளில் சேகர்பா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே 1 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்கிறார்கள் என்பது அவருக்கு மக்களிடத்தில் இருக்கிற தொடர்பும் மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பையும் கட்சிக்காரர்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்கள் இப்படி பலரும் ஆர்வம் காட்டி வந்து பார்த்திருப்பது என்பது அவர் எந்த அளவுக்கு ஒரு மக்கள் முதலமைச்சராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இந்த குறிப்பிட்ட நாள்களுக்குள்ளே வந்திருக்கிற பார்வையாளர்களின் எண்ணிக்கையாகும். எனவே தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பணி மேலும் சிறக்க இதயபூர்வமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். மீண்டும் இதை ஏற்பாடு செய்த சகோதரர் சேகர் பாபுக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். நன்றி, வணக்கம். இல்லை, நிறைய சொல்லலாம். ஒன்றுமே எனக்கும் நானும் 50 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1989 முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள்ளே தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். அன்றைக்கு வந்து கலைஞர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். சில விஷயங்களை நானும் அவரும் சேர்ந்து கேட்டு கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சி நிதி என்பது 3 கோடியாக இருக்கிறது. அதுக்கு முன்னாலே 1 பைசா கூட கிடையாது. எம்எல்ஏக்கள் போனால் மனு வாங்கலாம், மந்திரிகளுக்கு அனுப்பலாம், அதிகாரிகளுக்கு அனுப்பலாமே தவிர எம்எல்ஏக்கள் என்று செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. இதை வந்து சட்டமன்றத்தில் முதல் முறையாக நான் பேசினேன். அப்போ கலைஞர் முதலமைச்சர், இந்த மாதிரி சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதி என்று வேண்டும் என்று நான் வைத்த வேண்டுகோளை எனக்கு அடுத்து நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு திமுக சார்பிலே சட்டமன்ற உறுப்பினர் அவரும் அதை வலியுறுத்தி பேசினார். அன்றைக்கு புதுக்கோட்டையில் பெரியண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அடுத்து அவரும் பேசினார். அன்றைக்கு நிதி இலாக்காவில் பதில் சொல்லுகிற போது நம்முடைய முதலமைச்சர் அருமையண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னுடைய பெயரை, ஸ்டாலின் அவர்கள் பெயரை, பெரியண்ணன் பெயரெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த வேண்டுகோளை வைத்தோம் என்பதை எடுத்து சொல்லி அந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டு முதல் முறையாக 25 லட்சம் ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று ஒதுக்கினார். அது 25 லட்சம் ரூபா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு 3 கோடியாக உயர்ந்திருக்கிறது. எம்எல்ஏக்கள் மக்களிடத்தில் போய் ஏதாவது செய்வதற்கு துணையாக இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியாளாக சட்டமன்றத்திற்குள்ளே நான் வந்து மந்திரியாக இருந்த போதும் சரி, எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் சரி, திமுக எதிர்கட்சியிலிருந்து நான் ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் சரி, அவரை பல முகங்களில் அவரை பார்த்துருக்குறேன். வாங்க, பல்வேறு பன்முக தன்மை கொண்டவர் அவர். இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அவர் சிறப்பாக செயல்படுவது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி வரிசையிலே இருந்தும் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். மேயராக இருந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். இன்னொரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் வந்து மேயராக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக, இன்றைக்கு அமைச்சராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளிலே ஆட்சியிலேயும் சரி, கட்சியிலே சாதாரண தொண்டராக தொடங்கி இளைஞர் அணி செயலாளராக, மாநிலத்தில் துணை செயலாளராக படிப்படியாக உயர்ந்து பொருளாளராக, செயல் தலைவராக இந்த கட்சியின் தலைவராக இருக்கிறார். கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் 50 ஆண்டு காலம் அவர் மக்களிடத்திலே செல்வாக்கோடு திகழ்கிறார் என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமாகும். எனவே இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும். பல நாட்கள் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, நான் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற போதும், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் சரி, பல பொது நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் பலவற்றிலே அவரோடு பங்கேற்றிருக்கிறேன். எல்லாவற்றிலேயும் அவர் தனி முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தார், தன் முத்திரையை பதித்தார். அதனால்தான் அவர் முதலமைச்சராக இன்றைக்கு ஆகி தமிழ்நாட்டிலே ஒரு புது வரலாற்றுகளை படைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் முதலமைச்சரே நல்ல உயரம் தானே. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உயரம் தான் மிகப்பெரிய உயரம். எம்ஜிஆர் எட்டிய உயரம், ஜெயலலிதா எட்டிய உயரம், கலைஞர் எட்டிய உயரம், அண்ணா எட்டிய உயரம், காமராஜர் எட்டிய உயரம், அந்த உயரத்தை எட்டி இருக்கிறதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரலாறு ஆயிடுச்சே. அதனால் இந்த உயரம், இந்த வரலாறு தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் மக்களுக்கு பணியாற்றியா அவரை எங்காவது வெளியே அனுப்ப பார்க்குறீங்க? ஓகே, நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் களம் நம்முடைய இந்த கூட்டணி அப்படியே தொடரும். திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி கண்டிப்பாக அப்படியே தொடரும்.
சில தடவை ஒரு இடத்தை நாங்கள் இழந்து விட்டோம். இந்த இடம் இந்த தடவை ஒரு இடத்தை கூட இழக்காமல் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் நேற்றைக்கோ நேற்று முதல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லா தொகுதிகளிலேயும் நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு ரெண்டு காரணங்கள். மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, மோசமான ஆட்சி நடக்கிறது, மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள், அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், மக்கள் நம்பி வாக்களித்த முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மிகச்சிறப்பான நல்லாட்சியை தமிழ்நாட்டிலே மக்கள் நலன் காக்கிற ஆட்சியை தமிழ்நாடு வளர்ச்சிக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய கூட்டணியும் வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது. இந்த பல்வேறு எதிர்கட்சிகள் எல்லாம் பலவீனமாக இருக்கின்றன. இந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி மகத்தான வெற்றியாக நாடாளுமன்றத்திலே இருக்கும். ஆளுநர்